ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட PS2 அதாவது PS2 ரீசெண்டா வாங்கியிருந்தேன், ரொம்ப எல்லாம் யூஸ் பண்ணலங்க. இந்த PS2வும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த 32-inch மானிட்டர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நான் சேல் பண்ணலான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நம்ம சப்ஸ்கோ இல்ல வியூவர்ஸ்கோ வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை மேக் பண்றேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டும் காமிச்சிட போறேன், ஓகேங்களா. அண்ட் இதோட பிரைஸ் பத்தி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். PS2 வந்து பாத்தீங்கன்னா இது ஒயிட் மாடல். நான் எவ்வளவுக்கு வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7500 rupees வாங்கினேன். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிட் சிச்சுவேஷன் இருந்துச்சு பாத்தீங்களா, அப்ப நான் ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டுருக்கேன். சோ அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இதை 7500 வாங்கினேன். சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நான் 5000 சேல் பண்ணலான் இருக்கேன். இது கூட என்னென்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹார்ட் டிஸ்க்குங்க, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா 232 GB வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 games இருக்கு. மெயினா ஹியர் கம்ஸ் அ பெயின். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்கு. அது என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு நம்ம பாத்துருவோம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்றதுக்கு ஒரு மெமரி கார்டு, ஓகேங்களா, சேவ் பண்றதுக்கு ஒரு மெமரி கார்டு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு USB ஒயர் இருக்கும். ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம PS2 கன்சோல் வந்து பிளக் பண்ணணும். அண்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் அடாப்டர், அதுக்குள்ள கனெக்ட் பண்ற ஒரு கனெக்டர், இந்த பவர் அவுட்லெட்ல கொடுப்போம் பாத்தீங்களா அந்த ஒயர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ வீடியோ கேபிள். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப எல்லார் வீட்லயும் HDMI வருது. ஸோ நீங்க HDMI யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க HDMI கன்வெர்டர் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்வெர்டர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் யூஸ். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல செக் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நீங்க HDMI மானிட்டர் யூஸ் பண்றீங்க இல்ல டிவி யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த PS2 to HDMI இந்த கன்வெர்டர் மட்டும் வாங்கிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல இருக்கு. நான் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலர், ஓகேங்களா, பிளஸ் கண்ட்ரோலர். ஸோ இந்த PS2 பிரைஸ் மட்டும் இந்த பண்டிலா இருக்கல, இந்த PS2 பிரைஸ் என்ன எனக்கு வந்துச்சோ அது அப்படியே தான் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கன்சோல் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா புதுசா வந்துட்டே இருக்கா. ஸோ அதான் வந்து சேல் பண்றேன் ஆக்சுவலி. ஸோ சேல் பண்ணிட்டு நம்ம வந்து வேற ஏதாவது வீடியோ கேம்ஸ் கூட வாங்கலாம். ஸோ அந்த ரீசன்காக தான். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மானிட்டர் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் தான். இந்த மானிட்டரோட கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட், அதாவது பேக் சைட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மில்க் ஒயிட்ல இருக்கும். அண்ட் இது வந்து என்ன பார்த்தா ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. அண்ட் ரொம்ப ரேர் யூஸ் தான் பண்ணிருக்கோம். உங்களுக்கே தெரியும் இந்த மானிட்டர் நான் அவ்வளோ பண்ணல. ஆனா இது 2K மானிட்டர். இந்த மானிட்டர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா LG 32 இன்ச்சு. இதோட அந்த கோட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுக்குறேன், போட்டு பாருங்க. இப்போ ரேட் வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல தான் அதிகமா தான் போயிட்டு இருக்கு. அதாவது இது இம்போர்ட்டடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி எல்லாம் கிடையாது, வாரண்டி எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த மானிட்டர் வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட், 2K வந்து செம்மையா இருக்கும். அண்ட் PSP கன்சோலுக்கும் இது வந்து பக்காவா சூட் ஆகும். PSP கன்சோல் இன்கேஸ் நம்ம 2K ரெசல்யூஷன்ல பிளே பண்ணோம் அப்படின்னா பண்ணலாம். அண்ட் ரெண்டு HDMI போட்டிருக்கு பேக் சைட்ல, அண்ட் ஒரு டிஸ்பிளே போட்டிருக்கு, அண்ட் ஒரு ஆடியோ போட்டிருக்கு. ஸோ நம்ம ஆக்ஸ் கேபிள் இருந்தது அப்படின்னா ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா அதுலயே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மானிட்டர். நான் ஏன் சேல் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளோட புது மானிட்டர்ஸ் எல்லாமே. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா பென்கியூ கூட வந்து பாத்தீங்கன்னா கூடி சீக்கிரம் சேல் பண்ணா பண்ணுவேன். இன்கேஸ் நான் சேல் பண்ணனா அந்த வீடியோ நான் போடுறேன். இப்போதைக்கு இந்த PS2 கன்சோல் அண்ட் இந்த மானிட்டர் தான் சேல். உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்ல காண்டாக்ட் பண்ணுங்க. மானிட்டரோட பிரைஸ் சொல்ல மறந்துட்டேன். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 20K. இது வந்து 2K ரெசல்யூஷன். இதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல நான் கிளியரா என்ன மாடல்னு சொல்லிடுறேன். எல்லா ஒயர்ஸும் வச்சிருக்கேன், எல்லா ஒயர்ஸ் அண்ட் பவர் கேபிள், இதோட HDMI கேபிள் எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்ல தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீங்க என்ன காண்டாக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா நீங்க கமெண்டா போஸ்ட் பண்ணுங்க. கமெண்ட் உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா கமெண்ட்லயே போஸ்ட் பண்ணுங்க. ஆனா மெயினா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற என்னோட இன்ஸ்டா ஐடியில வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி எனக்கு PS2 வேணும், எனக்கு பாத்தீங்கன்னா மானிட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பாத்தீங்கன்னா போரூர்ல இருக்கேன். ஸோ நியர் பை நீங்க யாராவது போரூர்ல இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க வந்து கூட எடுத்துட்டு போனா இல்லாட்டி வந்து ஏதாவது லொகேஷன் சொன்னீங்கன்னா நம்ம அங்க கூட வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துடலாம். ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணிடுறேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா தயவு செய்து பார்கெயின் மட்டும் பண்ணாதீங்க. நான் அந்த பார்கெயின் மெசேஜ் பார்த்தேன் அப்படின்னா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். அது இப்பயும் உங்களுக்கு சொல்லிடுறேன் கிளியரா. பிகாஸ் பார்கெயின் ஏன்னா எல்லாமே நான் டீசென்ட் பிரைஸ் தான் சொல்லியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் கண்டிஷன் தான் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா 5K. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா 20K. அண்ட் ஒன்ஸ் இதெல்லாம் வந்து எதுவுமே வார்னிங் கிடையாது, அதுவும் கிளியரா சொல்லிடுறேன். ஒன்ஸ் நம்ம வாங்கி போயிட்டோம் அப்படின்னா ஒரு யூஸ்டு எலக்ட்ரானிக் ஐட்டம் புதுசா இருந்தாலுமே சரி, ஓகேங்களா, ஒன்ஸ் வாங்கி போயிட்டு நீங்க ப்ராப்ளம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பக்காவை போட்டு காமிச்சு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பக்கா எல்லா கண்டிஷனும் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு அப்படின்னா அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, இது போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துடலாம். ஸோ இப்ப கேம் வந்து பாத்தீங்கன்னா PS2 கனெக்ட் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி ரெண்டு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி ஒயர் ரெண்டுத்தையும் நம்ம பிளக் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ மானிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பிஎஸ்டூ ஹெச்டிஎம்ஐ தான் யூஸ் பண்ண போறேன். இது யூஸ் பண்ண போறது இல்லை. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்டிஎம்ஐக்கு முன்னாடி ஒரு டிவி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது இருந்ததுன்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் பை டிஃபால்ட்டாக எதாவது தருவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டூ டூ ஹெச்டிஎம்ஐ தான் யூஸ் பண்ண போறேன். ஹெச்டிஎம்ஐ கேபிள் அது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரை கனெக்ட் பண்ணிடணும். ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் ஆட் பண்ணணும். கண்ட்ரோலரையும் ஆட் பண்ணிடுவோம். கண்ட்ரோலர் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டூக்கு பவர் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ 8.5 வோல்ட். ஸோ இது ஆக்சுவலி லைட் எரியணும். லைட் போடுவோம். ஓகே லைட் எரியும் பாருங்க. ஸோ மானிட்டர் நம்ம செட் பண்ணிடுவோமா. ஓகே பிஎஸ்டூ கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். டபிள்யூ ஆல் ஸ்டார்ஸ் அதுக்கப்புறம் வந்து கோல்டு ஸ்டார் கேம்ஸ்னு இருக்கு. ஆக்சுவலி இந்த பிஎஸ்டூ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டார் பர்ச்சேஸ் பண்ணுது. அண்ட் ஸ்மாக்டவுன் இருக்கு. ஸ்மாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சாங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்காங்க. இந்த பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கா மக அக்கா மக எனக்கு ஒரு தீர்ந்தாலேன்னு சொல்லிட்டு யாரோட என்ட்ரிக்காக கொடுக்குறாங்க அதில். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் மற்றபடி பழைய கேம்ஸ் பாருங்க. ஸ்மாக்டவுன் இஸ் ஸ்ரா 2009 2011 டபிள்யூ ஆல் ஸ்டார்ஸ் டவுன் ஹில் டாமினேட்டர் சான் ஆண்ட்ரியாஸ் ஜிடிஏ வைஸ் சிட்டி ஸ்டோரிஸ் பிரைன் லாரா எல்லா கேம்ஸும் இதில் இருக்கு. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதான் பேக்கப் எடுத்து வச்சிருக்கேன். இன்கேஸ் யாருக்காவது ஃபியூச்சரில் வந்து கேம்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா நம்ம அதை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் போட்டு ஒர்க் பண்ண வைக்கணும். பண்ண வச்சுட்டு நம்ம ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து கேம்ஸ் டோட்டலாக வந்து 40 கேம்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 230 GB அப்படியே ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேம்ஸ் வேணால் எதாவது நான் ப்ளே பண்ணி காட்டலாம். என்ன கேம்ஸ் குவாண்டம் ஆஃப் சாலஸ் கூட இருக்கு. ஓகே மேக்ஸ் பெயின் இருக்கு மெயின் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் இஸ் ஸ்டார் 2009 ஜஸ்ட் வந்து ப்ளே பண்ணேன். ஸோ எல்லா கேம்ஸும் ஒர்க் ஆகுங்க. சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே லேக் ஆகும். இது அஃப்கோர்ஸ் எல்லா பிஎஸ்டூ கேம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ என்னடா இது திடீர்னு ஜவ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படலாம் வேணாம். எல்லாம் நீங்கள் எப்போ எங்கே வாங்கினாலும் இப்படி தான் இருக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேம் பிளேயோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் கன்சோல் வேணும் அண்ட் மானிட்டர் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கு நான் அதை கொடுத்துறேன். ஓகே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுறாங்க. பிஎஸ்டூ வந்து பார்த்தீங்கன்னா 5000. 2K மாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20K யூஸ்டு தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா ரேராக தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் செக் பண்ணியே வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த சூப்பர் வீடியோஸ் நினைக்கிறேன். பை அண்ட் டேக் கேர்.